எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செட்நாடு சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா, தீபாவளி பக்கமா வந்தாச்சு, முறுக்கு தான் செய்ய போறோம். நிறைய பேர் வந்து தீபாவளிக்கு முறுக்கு செய்யறது எப்படின்னு கேட்பாங்க. ரெண்டாவது, இப்ப கல்யாணம் ஆனவங்க எல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது எப்படி செய்யறது, மாவு எப்படி அரைக்கிறது, எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு மாவு அரைக்காம சிம்பிளா, அதாவது புதுசா செய்யறவங்களாம் கத்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. இது செய்ய தெரியாதவங்களுக்கு கூட இந்த முறுக்கு நல்லா வரும். இப்போ அந்த முறுக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ ஈஸியாக குயிக்காக செய்யலாம், யார் வேணாலும் செய்யலாம். இப்போ வேலைக்கு போகிறாங்க, ஆஃபீஸுக்கு போகிறாங்க, வந்தாங்கன்னா டக்குன்னு இது செஞ்சுக்கலாம். நம்ம போய் மாவு அரைச்சிட்டு வரணுங்கிறதெல்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். வாங்க இப்போ அது எப்படி செய்யறது பார்க்கலாம். இப்போ முறுக்குக்கு மாவு அளந்து எடுத்துக்கலாம். 100 கிராம் பிடிக்கிற அளவுக்கான கப்பு இது. சும்மா சாதாரண அரிசி மாவு, எந்த மாவு இருந்தாலும் சரி, அரிசி மாவு வாங்கிட்டால் போதும். இப்போ இதை கொட்டிக்கலாம். 1, 2, 3 கப்பு எடுத்துருக்குறேன். 3 கப்பு தான் வந்திருக்குது. 1/2 கிலோ வாங்கினேன். அதே கப்பில் உளுந்து அளந்துக்கலாம். 1 கப்பு உளுந்து அளக்கணும். இந்த அளவுக்கு உளுந்து எடுத்துருக்குறேன் கோவிலமாக. அதே கப்பில் 1/4 கப்பு பொட்டுக்கடலை. உடச்ச கடலைனாலும் எடுத்துக்கலாம். இது வந்து நான் முழுசாக எடுத்துருக்குறேன். என்கிட்ட முழுசாக இருந்ததுனால முழுசாக எடுத்துருக்குறேன். ஆனால் இது நல்ல மாவு காணும், நல்லாயிருக்கும். இதை வந்து வறுக்கலாம் வேண்டாம். இப்போ இதை வறுக்கணும். வடச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன், இரும்பு சட்டி தான். இதில் தான் நம்ம முறுக்கு புளிய போகிறோம். அதனால் இதிலே நான் வறுக்க போகிறேன். உளுந்து வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை கொஞ்சம் மினிமமான சூட்டிலே வச்சுக்கோங்க. இது உளுந்து வந்து ரொம்ப செவக்கவே கூடாது, லைட்டாக சூடு ஏறணும் நம்ம பிடிக்கிங்க. இப்போ நம்ம வந்து முறுக்கு வெள்ளையாக இருக்கணும், உள்ளேயும் நல்லா வெந்திருக்கணும். அப்படின்னா இது வந்து ரொம்ப நேரம் நம்ம வறுக்கவே கூடாது. இது வறுத்துட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து முறுகி போயிடும், கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வேகாது. அப்போ உள்ளே வேகலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் வேக வைப்போம். அப்போ வேக வைக்க வேக வைக்க முறுக்கு வந்து அந்த வெள்ளை கலர் இருக்காது, வேறு டேஸ்டெல்லாம் ஒன்றா தான் இருக்கும். இப்போ போதும், எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆற வச்சு தான் அரைக்கணும். இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். போட்டுட்டு அடிச்சுக்கலாம். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள், குறை குறைப்பாக தான் இருக்குது. இதை வந்து சளிச்சுட்டு மறுபடியும் அரைக்கணும். சளிச்சுக்கலாம். இப்போ சளிச்சுட்டு பாருங்கள், இந்தளவுக்கு குருண்டு இருக்குது. மறுபடியும் இதை போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், 2வது அரைச்சது நல்லாவே அரைச்சிருச்சு, நைஸாகவே அரைச்சாச்சு. இதை சளிக்க வேண்டாம். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதுலையே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பொட்டுக்கல்லையே சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், பொட்டுக்கல்லையே அரைச்சாச்சு. நல்லா அரைச்சிட்டிங்கன்னா சளிக்க வேண்டியதில்லை. இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது உளுந்து மாவு, கடலை மாவு ரெண்டும் இதுலையே நம்ம எடுத்து வச்சா பாருங்கள், அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனும் சீரகம், 2 ஸ்பூனும் கருப்பு எள்ளு. உங்களுக்கு எந்த எள்ளு வேணாலும் போட்டுக்கலாம், கருப்பு வெள்ளை எது வேணாலும் போட்டுக்கோங்க. பெருங்காயம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த அளவு சேர்த்துக்கணும், 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் நான். இந்த முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. முறுக்குக்கு வந்து எப்போவுமே உப்பு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கணும். போட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். பொட்டுக்கடலை மாவு, உளுந்து மாவு, இப்போ நம்ம போட்ட அந்த எல்லாமே சேர்த்து நல்லா கலக்கிடணும். கலக்கிட்டு வெண்ணெயை பாருங்கள், நான் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதில் சேர்த்துக்கலாம். வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெயை வந்து சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெண்ணெய் மாவெல்லாம் மறுபடியும் ஒரு நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. இந்த மாவில் எல்லா மாவுலையும் நல்லா கலக்கணும். இப்போ இதில் வந்து பச்சை தண்ணி ஊற்றி கலக்காமல் நான் சுடுதண்ணிக்கு ஊற்றி கலக்க போகிறேன். சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஊற்றணும். பாருங்கள், நல்லா நான் கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ இதில் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இந்த சூட்டோடவே 1 ஸ்பூன் போட்டு கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு கொஞ்சம் சூடு கம்மியானோடனே கை போட்டுக்கோங்க. தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம், பச்சை தண்ணி வேணாலும். எனக்கு சுடு தண்ணி பத்தலை, அதனால் கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றிக்கிறேன் லைட்டாக.
मूणु कण उड़क काज पेरा ना अमक वे मूड़ वाला काज पेरमारी प्लेट पुलिज विटकल कुछ बोल ना एण तक ना सुटक रण सुंग रोम नेर वेगण अब रोम नेर वा अल कलर क और रे रउंड वादा वाटे कोन ना अमती विटें इनकेटक கீழே போய் உட்கார்ந்திருக்கிறது வெந்திருச்சுனா மேலே வந்துரும் மேலே வந்ததுக்கு அப்புறம் திருப்பி விடுங்க ரொம்ப வந்து எண்ணெய் சூடா இருக்க கூடாது ஃபர்ஸ்ட்ல தான் எண்ணெய் நல்லா காயணும் முறுக்கு போட ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிரணும் இப்போ பாருங்க முறுக்கு வெந்திருச்சுனா இந்த எண்ணெய் குடிக்கிறதெல்லாம் நின்றோம் இந்த கொப்புளிச்சு வர்றதெல்லாம் நின்றணும் அதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும் எடா தட்டி பார்க்கணும் இது பாருங்க கரெக்ட்டா பண்ணுவா கடைசி மாவாயிருச்சு அவ்வளவுதான்டா அப்படியே விட்டுற ஓகே இங்க பாருங்க இங்க அழகா இருக்கு சூப்பரா இருக்கு இந்த முறுக்கு தியாக்கு தியா முறுக்கு தான் உள்ள வெந்துட்டு இருக்குது இப்ப பபிள் பபிளா வந்து தியாவோட முறுக்கு பாருங்க ரெண்டு மூணு புளிஞ்சிட்டா பாருங்க இது ஒண்ணு நல்லா அழகா புளிஞ்சிருக்கா தியா இங்க ஆல்ரெடி இன்னொன்னு இப்ப புளிஞ்சிட்டா சூப்பரா புளிஞ்சிருக்கா வாவ் பாருங்க எங்க பாப்பா போடு இதா ஃபர்ஸ்ட் டைம் நான் செஞ்சிருது போடுறது இப்போ பாருங்க ஒரு ரெடிமேட் மாவு வச்சு சூப்பரா நல்ல மொறு மொறுனு ஒரு முறுக்கு ரெடி ஆயிருச்சு ரொம்ப சிம்பிளா செய்யற வேலை இப்போ பாருங்க நான் உடைச்சு காட்டுறேன் பாருங்க நல்ல மொறு மொறுனு இந்த உள்ளுக்குள்ள அந்த ஓட்ட ஓட்டையா வரணும் இந்த மாதிரி मुर्कु नल्ला टेस्टा मनमा इरुक्कु इदे मारी नींगलुम दीपावली सेंजु पारुंगा सेंजु पार्त्तुट्टु एप्पडी इरुक्कुनु एनक्कु कमेंट्ल सोल्लुंगा इंद वीडियो पिडिच्चिरुंदा लाइक पण्णुंगा शेर पण्णुंगा செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்